இந்த வீடுகளை பார்த்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனுக்குடனே மெசேஜ் ஒன்றுமா கீழே டிஸ்கிரிஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க ராமநூத்தம் அருகே உள்ள கண்டமத்தான் கிராமத்தை சேர்ந்தவர் தங்கராசு இவருடைய மகன் பெயர் ராமசாமி வயது இருபத்தொன்பது இவருக்கு விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் அருகே அம்மையக்கரத்தை சேர்ந்த செந்தில்குமாரின் மகள் கௌசல்யா வயது இருபத்தி மூணு என்பவருக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இந்த நிலையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு ராமசாமி வேலைக்காக வெளிநாடு சென்று விட்டார் இதற்கிடையே ராமசாமியின் மனைவிக்கு வேறொரு வாலிபனோடு தொடர்பு ஏற்பட்டுள்ளது அந்த வாலிபனோடு அடிக்கடி தனிமையில் சந்தித்தும் வந்துள்ளார் இதனை அறிந்த ராமசாமியின் நண்பர்கள் அந்த சந்திப்பை வீடியோவாக எடுத்து வெளிநாட்டில் இருக்கும் ராமசாமிக்கு அதனை அனுப்பியுள்ளனர் இதனை கண்டு ராமசாமி அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதனால் கௌசல்யா மீது ஏற்பட்ட கோபத்தால் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராமசாமி வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு வந்தார் அன்று இரவே கணவன் மணியிடையே தயாரும் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த ராமசாமி வீட்டில் இருந்த உருத்து உருட்டுக்கட்டையால் கௌசல்யாவை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் கௌசல்யா வெள்ளத்தில் சரிந்து விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திட்டக்கூடிய அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு முதலீடு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர் இது குறித்து கௌசல்யாவின் தந்தை செல்வகுமார் வயது நாற்பத்தைந்து என்பவர் ராமநத்தம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்து ராமசாமியை கைது செய்தனர் இந்த நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த கௌசல்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார் இதனால் கௌசல்யா இறந்த வழக்கை போலீசார் கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்து ராமசாமியை கடலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் இதுபோல் செய்திகள் உடனுக்குடனே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரணும்னு வரும்புனா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் சோ அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல வீடியோக்கள் போட்ட உடனே உடனுக்குடனே உங்களோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடும்